ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, உங்களோட வாட்ஸ்அப் சேட் வந்து இந்த மாதிரி பப்புள்ஸ் மாதிரி வரணுமா? அதாவது இப்போ பாருங்கள், மெசஞ்சரில் வர்ற மாதிரி. அந்த ட்ரிக்ஸ் என்னென்னா, உங்களோட வாட்ஸ்அப் சேட் வந்து இந்த மாதிரி பப்புள்ஸ் மாதிரி வரணுமா? அதாவது மெசஞ்சரில் வரும்ல பப்புள்ஸ் மாதிரி சேட் வரும், அதை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சேட் அதில் காட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் சேட் வேணுமா? அதுக்கு ஒரே ஒரு ஆப் போதும். நீங்கள் ஈஸியாக இந்த மெசஞ்சரில் சேட் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப்லேயும் அதே மாதிரி சேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பப்புள்ஸ் மாதிரி வரும், என்ன மெசேஜ் அனுப்பினாலும் இந்த பப்புள்ஸில் வந்து இருக்கும். உங்களுக்கு வர மெசேஜ்லாம் நோட்டிஃபிகேஷன் இந்த பப்புள்ஸ் மாதிரி வரும், நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி இதில் வந்துட்டு ரிப்ளை பண்ணிக்கலாம். இதுபோல் உங்களோட வாட்ஸ்அப் சேட்டை வந்து மெசஞ்சர் டைப்பில் கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு ஆப் போதும். அது என்ன ஆப்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ என்னோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு WAA பபுள் சேட் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஆப் வரும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அந்த ஆப் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட பெர்மிஷன்லாம் கேட்கும், நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுக்கணும். இப்போ வந்துட்டு இந்த ஆப்பில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சேட் விண்டோ லேஅவுட், அதாவது இந்த பப்புள்ஸ் மாதிரி வருதுல்ல, அதுதான் விண்டோ லேஅவுட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பெனிஃபிட்ஸ் என்னென்னா, அந்த சேட்டை வந்து நீங்கள் அந்த பப்புள் சைஸை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பப்புள் சைஸ் என்ன இருக்கணும், கலர் என்ன இருக்கணும்னு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்து மெசேஜை வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ப்ளூடூத் வராது. நீங்கள் இதில் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த பப்புள்ஸ் மாதிரி வரும்ல, அதை சேட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு ப்ளூடூத் வராது, வெறும் ஒயிட் டிக் தான் வரும். அந்த பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கலான்னா, நீங்கள் வந்து அவங்க டெலீட் பண்ண மெசேஜ் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதாவது அவங்க டெலீட் பார் எவ்ரி ஒன் கொடுத்துருப்பாங்க, அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இதில் காட்டும், இதில் டெலீட் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்து நீங்கள் வந்து இந்த பெர்மிஷன்லாம் ஆக்சஸ் கொடுக்கணும். இப்போ ஓவர்லே பெர்மிஷன் கேட்குது, அதை இது அக்செப்ட் அண்ட் கண்டிஷன்லாம் டேம்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் உள்ளே போவோம். அந்த ஆப் உள்ளே போய்ட்டு இந்த WAA பபுள் ஃபார் சேட் அந்த இதை கிளிக் பண்ணி இதில் வந்து நோட்டிஃபிகேஷனை ஓகே கொடுத்துருங்க. அதே போல் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கேட்கும், நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ், அதையும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் உள்ள போய் அதை ஆக்சஸ் கொடுத்துருங்க, ஆக்சஸ் அலோவ் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இது நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த பபுள் நோட்டிஃபிகேஷன், அதாவது மெசஞ்சரில் வர மாதிரி நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம், ரிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எல்லாமே நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஓகே கொடுத்து டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்துட்டா இதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பபுள் சைஸ், அதாவது அந்த ரவுண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக வேணும்னா அந்த பப்புள்ஸ் வந்து பின்னாடி உள்ளது அப்படியே தெரியும், வெறும் சர்க்கிள் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியாகவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அந்த பப்புள் பார்டர் வந்து எவ்வளோ வரணும்னு சொல்லிட்டு சைஸும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுபோல் அந்த பப்புள் பார்டர் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒயிட்டில் தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு சேட் விண்டோ லேஅவுட் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த லேஅவுட் வந்து மாற்றிக்கலாம். அதாவது அந்த நீங்கள் சேட் பண்ணுவீங்கள எடுத்து இது வந்து பாருங்கள், இப்போ மாறும். வந்து கீழே வந்து கேப் இருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லாகவும் வரும். இதில் வந்து ரெண்டு தீம் இருக்குது. ஒன்று வந்து இதில் வந்துட்டு லைட்டாக கேப் கிடக்கும், அந்த மாதிரி மாறும். இதே மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எது வேணுமோ உங்களுக்கு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்படியே கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு சேட் ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்கும். அதாவது அந்த நம்ம சேட் பண்ணுற எழுத்தோட சைஸ் வந்து பெருசாகணும்னு ஆக்கிடலாம். அதேமாதிரி ஃபாண்ட் சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வைப்ரேட் ஆன் பபுள் க்ளோஸ், அதாவது நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணும்போது வைப்ரேட் ஆகணும்னா வைப்ரேட் வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். இது போல் உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் இனிமேல் எப்படி தான் வரும், இப்படி வந்து நீங்கள் வந்து இதை வந்து சேட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் யார் கூட சேட் பண்ணுறீங்களோ அவங்க மெசேஜ்லாம் இனிமேல் இப்படி தான் வரும், பபுள்ஸ் மாதிரி வரும், அதாவது மெசஞ்சரில் வர மாதிரி வரும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். மொபைல் ட்ரிக்ஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.